வணக்கம் மாணவர்களே, வாங்க பாடப்பகுதிக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்வீங்க, உங்க சிடபிள்யூ நோட் இல்ல அப்படின்னா ஹோம்ஒர்க் நோட்டு ஏதாவது ஒரு நோட் ஆனா, ஆனா அந்த நோட் வந்து நீங்க பத்திரமா வச்சிருக்கணும். இந்த லெசன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டென்த்துக்கு வரும்போது இதை படிப்பீங்க. இந்த லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பேசிக் இது, இதை தெரிஞ்சாதான் உங்களால் டென்த்துக்கான இலக்கணத்தை வந்து உங்களால் படிக்க முடியும். அதனால கொஞ்சம் இதை எழுதி வைங்க. அப்போ டென்த்தில் வந்து நின்றுட்டு எனக்கு இது மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பழைய எயித்து புக்கை தான் நீங்கள் எடுத்து பார்க்குற மாதிரி ஆகிடும். அதனால கொஞ்சம் நோட் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. சிடபிள்யூக்கு பின்னாடி இல்லைனா எழுதி வச்சுக்கோங்க. இதில் சொல்கிற எடுத்துக்காட்டு எதுவுமே உங்கள் புக்கில் இருக்கிறது கிடையாது, நான் கொடுத்துருக்குறது. அதனால நீங்கள் இதை என்ன செய்றீங்க, உங்கள் சிடபிள்யூவில் இலக்கணம் அப்படின்னு போட்டு தலைப்பு போட்டு இன்னைய டேட் போட்டு எழுதி வைங்க. சரிங்களா, வாங்க பாடப்பகுதிக்கு போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் இயல் நான்குல இலக்கணம் கற்கண்டு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு என்ன தலைப்பு பார்க்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாராகிராஃப் பார்த்தரலாம். இந்த பாராகிராஃபை படிங்க. பாவை அண்ணன் பார்த்து. பாவை அண்ணன் பார்த்து, ஏதாவது பொருள் புரியுதா? கொஞ்சம் பொருள் புரியாத மாதிரிதான் அந்த வாக்கியம், தெளிவான பொருள் கிடையாது. அண்ணன் எனக்கு ஓர் உதவி செய்வாயா? இதுலயும் வந்து அண்ணன் எனக்கு ஓர் உதவி, இந்த அண்ணன்ங்கிற வார்த்தை கொஞ்சம் இடத்துல தப்பா இருக்கு. என்று கேட்டால், இந்த அண்ணன் செய்ய முடிந்த உதவி என்றால் உறுதியாக செய்வேன். இந்த இடத்துல அண்ணன் அப்படிங்கிற அந்த வார்த்தை பிழையாக தான் இருக்கு, பொருள் புரியல. செய்வேன் என்றான் அண்ணன். என் அண்ணன் உள்ளம் எனக்கு தெரியும். என் அண்ணன் என் மீது மிகுந்த அன்பு உண்டு என்றால் பாவை. இப்ப இதை நான் படிச்சேன் பாத்தீங்களா, இன்னொரு தடவை நான் படிக்கிறேன். உங்களுக்கு பொருள் வந்து தெளிவா இருக்கா? இதுல ஒரு எழுத்து வந்து மிஸ் ஆயிருக்கு. அது என்னன்னு இன்னொரு தடவை நான் படிக்கும் போது உங்களால கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. பாவை அண்ணன் பார்த்து, அண்ணன் எனக்கு ஒரு உதவி செய்வாயா என்று கேட்டால், இந்த அண்ணன் செய்ய முடிந்த உதவி என்றால் உறுதியாக செய்வேன் என்றான் அண்ணன். என் அண்ணன் உள்ளம் எனக்கு தெரியும். என் அண்ணன் என் மீது மிகுந்த அன்புண்டு என்றால் பாவை. இதுல என்ன பிழை இருக்குன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சா உங்களால? ஏதாவது கெஸ் பண்ண முடிஞ்சுச்சா உங்களால? ஃபர்ஸ்ட் வார்த்தைக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கு பாருங்க, பாவை அண்ணன் பார்த்து. இதுல பொருள் புரியல. பாவை அண்ணனை பார்த்து. அண்ணனை ஐ அப்படிங்கிற வேற்றுமை இருக்கு. இந்த இடத்துல ஐங்கிற ஒரு எழுத்தானது மிஸ் ஆயிருக்கு. பாவை அண்ணனை பார்த்து. அண்ணன் அண்ணா அப்படிதான் கூப்பிடுவோம் நம்ம. அண்ணன் எனக்கு ஒரு உதவி, அண்ணா எனக்கு ஒரு உதவி செய்வாயா அப்படின்னு தான் இந்த இடத்துல வரணும். அடுத்து கீழே பாருங்க, தேர்ட் லைன்ல, இந்த அண்ணன் செய்ய முடிந்த உதவி என்றால். இந்த இடத்துல இந்த அண்ணனால் ஆள் ரெண்டு எழுத்து மிஸ் ஆயிருக்கு. அண்ணனால் செய்ய முடிந்த உதவி என்றால் உறுதியாக செய்வேன் என்றான் அண்ணன். என் அண்ணன் உள்ளம் எனக்கு தெரியும். இந்த இடத்துல என் அண்ணனின் என் அண்ணனின் உள்ளம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற பொருள்ல வரணும். என் அண்ணன் என் மீது, என் அண்ணன். இந்த இடத்துல என்ன பிழை இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்களா? இந்த ஒன்னாவது நீங்க சொல்லுங்க பாக்கலாம். வெரி குட். என் அண்ணனுக்கு என் மீது மிகுந்த அன்பு உண்டு. என் அண்ணனுக்கு மிஸ் ஆயிருக்கு. இப்ப இந்த எழுத்துக்களை நான் இந்த மாதிரி எழுத்துக்களை வச்சு நம்ம படிக்கும் போது பொருள் தெளிவா எளிமையா இருக்கும். முன்ன இந்த பிழையோட இப்ப இருக்கு பாத்தீங்களா, இதுல படிக்கும் போது கொஞ்சம் பொருள் புரியறது கொஞ்சம் ஒரு வித்தியாசமா இருக்கும். வாங்க இந்த பிழை இல்லாம படிக்கலாம். பாவை அண்ணனை பார்த்து. அண்ணா எனக்கு ஒரு உதவி செய்வாயா என்று கேட்டார். இந்த அண்ணனால் செய்ய முடிந்த உதவி என்றால் உறுதியாக செய்வேன் என்றான் அண்ணன்.
என் அண்ணனது உள்ளம் எனக்கு தெரியும். என் அண்ணனுக்கு என் மீது மிகுந்த அன்புண்டு என்றால் பாவை. நான் கிரீன் கலர்ல கொடுத்துருக்கேன் பாருங்க. முன்ன நம்ம பார்த்த பேராகிராஃப்ல பிழையோடு இருந்துச்சு, அந்த பிழையிலேருந்து மாற்றம் கொடுத்து இங்க பண்ண கொடுத்துருக்கேன். இல்ல அண்ணன் அப்படிங்கறது என்ன என்ன சொல்? நீங்க அண்ணன் அப்படின்னா பிரதர் அப்படின்வீங்க, அண்ணன் அப்படின்னா என்ன சொல்? ஒரு ஆண் பால குறிக்கக்கூடியது. வேற என்ன சொல்? பெயர் சொல். அண்ணன்கிறது பெயரை குறிக்கக்கூடிய பெயர் சொல், சரிங்களா? இந்த பாருங்க, ஐ, நா, ஆல், அது, இக்கு, கு, இதெல்லாம் வந்து என்ன? இதெல்லாம் அசை. இதெல்லாம் என்னது? அசை சொற்கள். இரண்டு சொற்களுக்கு இடையில் வந்து பொருள் பொருளை உணர்த்தக்கூடிய அளவுல இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அசை அப்படின்னு சொல்லுவாங்க. அசை அப்படின்னா ரெண்டு சொற்களை இணைக்கிறதுக்கு, அதோட பொருள் வந்து இணைந்து வர்றதுக்காக பயன்படுத்துறது தான் என்னது? அசை சொற்கள். இந்த அசை ஞாபகம் வச்சுக்கணும், பெரிய கிளாஸ் வரப்ப அசை அப்படின்னா என்னன்னு தெரியாம முழிக்காதுங்க, சரிங்களா? அண்ணனை பார்த்த, அண்ணன் பார்த்துங்கும் தனித்தனியா இருக்கு. அண்ணனை பார்த்துங்கும் போது சேர்த்து பொருள் வருது. அந்த ஐங்கிறத என்ன செய்யுது? அந்த இடத்துல இணைத்து நமக்கு பொருள் சொல்லக்கூடிய அளவுல இருக்கு. அப்ப இதெல்லாம் என்ன சொற்கள்? அசை சொற்கள். என்ன சொற்கள்? அசை சொற்கள். அண்ணன், அண்ணன் அப்படின்னா என்னது? பெயர் சொல். அந்த இணைக்கிறதுக்கு பயன்படுத்தினது பெயர் என்ன? அசை. அசைகளை வேற்றுமை உறுப்புகள் என்று கூறுவர். அந்த அசை சொற்கள் சொன்ன பாத்தீங்களா, அசை சொற்கள் நிறைய இருக்குப்பா. இப்போதைக்கு நீங்க இந்த வேற்றுமையை மட்டும் பார்க்க போறீங்க. அசை சொற்களை என்னன்னு சொல்லலாம், வேற்றுமை உறுப்புகள் என்று கூறுவர். வேற்றுமை உறுப்புகள் என்று கூட சொல்லலாம். அசை சொற்கள் நிறைய இருக்கு. நீ ஹையர் ஸ்டாண்டர்ட் பெரிய கிளாஸ் வரும்போது அல்ல அடுத்த வருஷம் வரும்போது கொஞ்சம் சொற்களை நீங்க படிச்சிருவீங்க. இதுல வந்து வேற்றுமை உறுப்புகள் எல்லாமே என்ன சொற்கள்? அசை சொற்கள். அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னது? வேற்றுமை தான் பார்க்க போறோம். வேற்றுமை உறுப்புகள் என்னன்னு பார்த்தரலாம். ஐ, ஆர், கு, இன், அது, கண். மொத்தம் எத்தனை இருக்கு? ஐ, ஆர், கு, இன், அது, கண். மொத்தம் ஆறு இருக்கு. இது வேற்றுமை உறுப்புகள் ஆறு. வேற்றுமை தொகை அப்படின்னா எட்டு. இப்ப சில பேர் வந்து நீங்க சின்ன கிளாஸ்ல வேற்றுமை உறுப்புகள் என்னன்னு கேட்டா ஐயாக்கும் இன்னது கண்ணுன்னு படிச்சிருப்பீங்க, ஐயாக்கும் இன்னதுன்னு படிச்சிருப்பீங்க. உங்கள்ட்ட இரண்டாம் வேற்றுமை என்னன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவ? என் வரல பாருங்க, ஐ, ஆல், அப்படிதான் கவுண்ட் பண்ணுவ. ஆனா ஐங்கிறது என்ன பாத்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை. அப்ப ரெண்டாவது வேறல இருந்தா நீங்க பாக்கணும். ஐ, ஆல், கு, இன்னது, கண், இப்படிதான் பாக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் இது என்ன மிஸ்? ஃபர்ஸ்ட் இது என்னன்னு பாத்தீங்கன்னா பெயர், அதாவது எழுவாய். எழுவாய் இதான் நம்ம பின்னாடி பார்க்க போறோம். வாங்க, இதெல்லாம் வேற்றுமை உறுப்புகள். பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை வேற்றுமை என்பர். பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும். ஏன்னா அந்த இடத்துல நம்ம எது பெயர் சொல்லுன்னு பார்த்தோம், அந்த பேராகிராஃப்ல அண்ணாங்கிற வார்த்தை தான் பெயர் சொல்லா பார்த்தோம். அண்ணாங்கிற வார்த்தை என்ன செஞ்சோம்? பெயர் சொல்லா பார்த்தோம். அந்த பெயர் சொல், அந்த பெயர் சொல்லோட பொருளை வேறுபடுத்தி காட்டுறதுக்காக தான் என்ன செய்ய, அதுக்கு என்னன்னு பேரு? வேற்றுமை. நம்ம என்ன பார்க்க போறோம்? வேற்றுமையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் வந்து வேற்றுமைனா என்ன அப்படிங்கறதான் சொல்லியிருக்கேன். இந்த வேற்றுமையோட முழுமையா இன்னும் உங்களுக்கு நான் என்ன சொல்லல, சரிங்களா? இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன? வேற்றுமை. ஒரு பெயர் சொல்ல என்ன செய்யுது? வேறுபடுத்தி நமக்கு பொருளை உணர்த்தக்கூடிய முறையில அமைக்கக்கூடியதுதான் என்னது? வேற்றுமை. அதுக்கு பயன்படுத்துறதுதான் என்னது? வேற்றுமை உறுப்பு. வேற்றுமையை வகைகள் நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? வேற்றுமை உறுப்பு, அதை நீங்க உங்க நோட்டுல வேற்றுமை உறுப்பு ஆறு அப்படின்னு கொடுங்க. நல்லா கவனிங்க. உங்க நோட்டு நீங்க கையில வச்சிருக்கணும். பென்னா, பேனா, பென்சிலோட உட்கார்ந்துருக்கணும். நான் கண்டிப்பா ஸ்கூல் வரும்போது நான் செக் பண்ணுவேன். இல்ல அப்படின்னா அப்புறம் பாருங்க, பனிஷ்மெண்ட் கொடுத்துருவேன். பத்து தடவை எழுத விட்டுருவேன் அதையே திரும்ப திரும்ப, ஓகேவா? அதனால நீங்க என்ன செய்றீங்க? வேற்றுமை உறுப்புகள் ஆறு அப்படின்னு போட்டு ஒன் பை ஒன்னா எழுதுங்க. ஒன் பை ஒன்னா எழுதுங்க.
இப்ப வேற்றுமை வகைகள், வேற்றுமை வகைகள் வேற, வேற்றுமை உருபுகள் வேற, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு குழப்பறதுக்காகவே இந்த க்வெஸ்சன் வந்து நிறைய போர்டுலயே, டென்த் போர்டுலயே கேட்டிருக்காங்க, அதனால இப்பயே அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமை. இப்ப இந்த வேற்றுமையில தான் நம்ம பார்த்தோம், சரிங்களா? இப்ப நம்ம பார்த்தோம் பாத்தீங்கன்னா, ஐயால் கு இன்னது கண், அதெல்லாம் உருபுகள். அந்த ஐ அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை. இங்க பாருங்க, முதல் வேற்றுமை, முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. வேற்றுமை உருபுகள் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் என்ன கிடையாது, உருபுகள் கிடையாது, உருபு இல்ல. அதுக்கு பதிலா எட்டுல இருந்து ஏழு வரைக்கும் இருக்க அந்த இடப்பட்ட இருக்கிறதுக்கு மட்டும்தான் என்ன இருக்கு, உருபுகள் இருக்கு. அதுக்கு மட்டும்தான் என்ன இருக்கு, உருபுகள் இருக்கு. இப்ப இரண்டாம் வேற்றுமை, அதுக்கு நேரா ஒரு சின்ன கோடு போட்டு ஐ. மூன்றாம் வேற்றுமை ஆள் அப்படின்னு ஒன் பை ஒன் அதுங்க பாக்கலாம். முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் சின்ன ஸ்லாஸ் போட்டு உருபு இல்லைன்னு எழுதுங்க. என்ன மிஸ் எப்பவுமே பிபிடி எழுதுங்க, நீங்க சொல்றது எல்லாமே நீங்க கொடுத்துருப்பீங்களே, நான் நீங்க சொல்றதை நீங்க எழுதுங்க. இந்த ஒரு சில செய்திகளாவது நீங்க ரைட்டிங் ஃபார்ம்ல எழுதுங்க. என்ன மிஸ் நீங்க சொல்லவே இல்லை, நீங்க கிளாஸ் எடுக்கும் போது அதுல நான் பிபிடியில பார்க்கவே இல்லையே, நீங்க பாருங்கன்னு கொஸ்டின் கேட்டதுக்கு அப்புறம் சொல்லாதீங்க. நான் வாயால சொல்றேன், நீங்க அதை எழுதிதான் அவங்க நோட்டுல எழுதுங்க. முதல் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை நேரா என்ன செய்வீங்க, உருபு இல்ல அப்படின்னு எழுதுங்க. இரண்டாம், மூன்றாம், நான்காம், ஐந்தாம், ஆறாம், ஏழாம் வேற்றுமைக்கு இடப்பட்ட இருக்கிறதுல சின்ன ஸ்லாஷ் போட்டு எல்லாத்துக்கும் ஐயால் கோ இன்னது கண் அப்படின்னு கொடுங்க. இப்ப இத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? வேற்றுமை உருபுகள் வந்து ஐயால் கோ இன்னது கண். இதுல எட்டு வேற்றுமை கொடுத்துருக்கு, அதுல உருபுகள் ஆறுதான் இருக்கு. மீதி ரெண்டு உருபுகள் எங்க மிஸ் அப்படின்னா, முதல் வேற்றுமைக்கு எட்டாம் வேற்றுமை லாஸ்ட் லாஸ்டா இருக்க, எட்டாம் வேற்றுமைக்கு என்ன கிடையாது, உருபுகள் கிடையாது. அப்ப உருபு இல்லைன்னா எப்படி மிஸ் பொருள் புரியும்? வேற்றுமைனாலே உருபுகள் கொண்டு அசை கொண்டு பெயர் சொல்ல வேறுபடுத்தி நமக்கு பொருள் உணர்த்துறது தானே வேற்றுமை. அப்பதான் இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், அது எப்படி பொருள் உணர்த்தக்கூடியதுங்கிறத பாக்கலாம். ஃபர்ஸ்ட் இது முதல் வேற்றுமை.